நல்லா இருக்குது, பெஸ்டா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. மிடில் ஃபேமிலில எடுக்கலாம், நிறைய சூப்பரா இருக்கு, டிசைன்ஸ் நல்லா இருக்கு, நியூ மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லோருக்கும் வணக்கம். மதிப்புக்குற ஐயா, நல்ல கண்ண ஐயாவுக்கும், அப்புறம் அண்ணன் தொல் திருமா அண்ணா இருக்காங்க, மற்றும் மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை இளைஞர்களோடு சேர்ந்து இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் சேர்ந்து செய்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பண்பாட்டு தளங்களில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் குறிப்பாக வந்து கவிஞர் பாப்லோ மார்லி, பாப்லோ சாரி நெருடா, நெருடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்லோ நெருடாவை, இன்றிரவு துயர்மிகு வரிகளை என்னால் எழுதக்கூடும் அப்படின்ற கவிதையை நான் நிறைய முறை படிச்சிருக்கேன். எனக்கு நிறைய துயர்மிகு வரிகள், துயர்மிகு இரவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு எனக்கு. கயலாஞ்சி படுகொலையிலிருந்து எக்கச்சக்கமான துயர்மிகு இரவுகளை வந்து நான் கடந்து வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து கடந்து வரப்போ அந்த வார்த்தையை என்னை வந்து பயங்கரமாக டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது எழுத தோன்றும், இல்லைன்னா எதாவது ஒர்க் பண்ணணும்னு சொல்லும். தொடர்ந்து வந்து அந்த கவிஞர், நான் ஆக்சுவலி காலேஜ் டைமில் படித்தேன்னு நான் நினைக்கிறேன் பாப்லோ நெருடாவை. அதிலிருந்து நான் அவருடைய டிராயிங்லேருந்து நிறைய விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவரை வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். திரும்பவும் அந்த கொரோனா காலகட்டத்தில் என்னுடைய வீட்டில் சுகுமாரனுடைய மொழிபெயர்ப்பில் வந்த அவருடைய பாப்லனோட கவிதைகளை வந்து நான் திரும்ப எடுத்து வாசிச்சுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வந்து நெருடா மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. குறிப்பாக லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அதில் நெருடா ரொம்ப முக்கியமானவர் எனக்கு. நெருடாவுடைய இந்த திரைப்படம் ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா வந்து திணைநிலவாசிகள்னு சொன்னோடே நான் நாடகம் தான் பார்க்க போகிறேன்னு வந்தேன் நான். எனக்கு சரியாக நான் கேட்கல, ஐயா கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா, இது ஒரு விஜுவல் மீடியமில் ஒரு திரையை நிகழ்த்துறாங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கஷன் வந்து நிகழ்த்துறாங்க அப்படின்றப்ப பயங்கரமாக ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஒரு சிலி சிலி நாட்டில் நிகழ்ந்த ஒரு லைஃபை நெருடாவுக்கு நிகழ்ந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடாவடித்தனத்தை எப்படி இவங்க வந்து திரையில் சொல்ல போகிறாங்க, அதுவும் வந்து எப்படின்னா எப்படி ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்ல போகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஏன்னா இப்போது லாங்குவேஜ் வேறு, லைஃப் கல்ச்சர் வேறு, அப்புறம் எல்லாமே வேறு வேறு இல்லை. ஆனால் வந்து அந்த எப்படி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் நான். ஆனால் அந்த எந்த ஆக்சுவலி என்னென்னா, காளியோட நடிப்பும் சரி, ஐயா நாசரோடைய நடிப்பும் சரி, தோழரோடைய நடிப்பும் சரி, இவங்களோட நடிப்பு, குறிப்பாக நடிப்பில் பேசப்பட்ட வசனங்கள், அப்புறம் அதை காட்சிப்படுத்திய விதம், இது மூணுமே என்ன தோணுச்சுன்னா வந்து நமக்கு அந்த மாதிரியான எந்த நெருக்கடியும் கொடுக்கல, ரொம்ப இயல்பாக அந்த படத்தோட ஒன்றிய ஒரு விஷயத்த வந்து எனக்கு கொடுத்தது. அதுக்கு முதல்ல இயக்குனருக்கும் அந்த உள்ளிட்ட குழுக்கும் வந்து என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த என்ன சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இதில் இருந்தது, ஒரு அன்ஃபோக்கஸ்டு ஃபோக்கஸ்டு அப்படின்ற ஒரு மூடு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. குறிப்பாக என்னென்னா ரொம்ப க்ளோஸராகவே வந்து ஆட்களை காட்டுறது, க்ளோசர் லென்ஸ் யூஸ் பண்ணி முகங்களை காட்டுறது, அப்புறம் வந்து சவுண்டை வந்து நம்ம சுற்றம் இருக்கிற சவுண்டை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணது, இந்த மாதிரி சம சூப்பராக ஒரு கதையை இந்த அளவில் இப்படி நம்ம சொல்லலாம், இப்படி சொன்னால் இதோடைய நோக்கத்தை, இதோட உணர்வை நம்மளால் கடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டமிட்டு இதை பண்ணதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சிலி சிலியோடைய காட்சி அமைப்புகள், சிலி நாட்டோடைய கல்ச்சரை, இல்லை வந்து அந்த மாதிரியான மொழி, இதெல்லாம் இல்லைனாலும் நடிகர்களால் அந்த உணர்வை நம்மளால் கடத்த முடியும், நெருடாவை நேராக பார்க்குறதுக்கான ஒரு விஷயத்த நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த அந்த திரையில் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே நாசர் சார் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, செம சூப்பராக இருந்தது. எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்திருக்கு, அதை தொடர்ந்து நான் கவனிச்சிட்ருக்கிறேன். அவர் கூட வந்து ஒரு முழுநீள் திரைப்படம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது வரையில் இந்த சாப்பிட்ட பரம்பரையில் கூட கூப்பிட்டேன் நான், அது சில காரணங்களால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஒரு சம கேரக்டர் அது ஆக்சுவலி. அதே மாதிரி தான் காளீஸ்வரியம், காளியை நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். காளியோடைய நாடகங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். காளி வந்து பயங்கரமான ஒரு நடிகை அவங்க.
ரூபன் சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து அவங்க தீபன் தீபன்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. செம சூப்பரான ஒரு வாக்கு இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தை. ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் காலி தெரியவே இல்லை, அந்த அதிகாரியாக தான் தெரிந்தாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களோட உண்மையிலே காலி ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டீங்க நீங்கள், சான்ஸே கிடையாது. அப்புறம் அந்த லத்தீன் அமெரிக்கா அந்த ஸ்பெயின் ஸ்பெயினாக சில்லி நாட்டோடைய அந்த ஸ்பானிஷோடைய அந்த வசன உச்சரிப்பில் இருக்குல்ல, பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அந்த படம் பார்க்குறப்ப சப்டைட்டில் கூட ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம், அந்த சவுண்டு வந்து அவ்வளோ பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். அந்த சவுண்டை அந்த கவிதையை அவங்க வாசிக்கிறப்போ உண்மையிலேயே அங்கே இருக்கிற அந்த சிலி நாட்டில் இருக்கிற ஒரு அதிகாரி போலியே வந்து வாசித்தாங்க. பேக்ரவுண்டில் கூட எதுவுமே இல்லை, அந்த செவத்தில் கூட இவங்க இவங்க எதுவுமே பண்ணலை, வெறும் எம்டி சேவர், அந்த சேவரில் ஒரு சின்ன போஸ்டர் மட்டும் இருக்கும். மற்றபடி சிலி நாட்டுக்கான எந்த விதமான ஸ்ட்ரக்சருமே பேக்ரவுண்டில் கூட இருக்காது. ஆனால் வெறும் வசனம் உச்சரிப்பும் ஆக்டிங்கில் இவங்களால் வந்து அந்த சிலி நாட்டில் நடந்த நெருடாவுக்கு நடந்த அந்த நெருக்கடியை காட்ட முடியும் அப்படின்றது இந்த குழு வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே மிக அற்புதமான வேலை திட்டமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து படம் எடுக்கிறது வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டே இருக்காங்க. என்ன படம் எடுக்கணுன்றதுல தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது எந்த படம்னாலும் எடுக்கலாம் அப்படின்ற சூழல் வரப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யாருக்காக படம் எடுக்க போகிறோம், யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இப்போ நிறைய இளைஞர்கள் பெரிய குழப்பத்தோடு தெரிஞ்சிட்ருக்காங்க. அந்த குழப்பங்களை சரி பண்ணுவதற்கு அந்த என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற அடாவடித்தனங்களை எதிர்த்து பேசுவதற்கு திரண்டு கொண்டிருக்கிற இளைஞர்களை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான படங்கள் முக்கியமாக அவசியமாக தேவை அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான படங்கள் அந்த தேவையை தீர்த்து வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த மூமெண்ட்டை கொண்டு போகலாம். ரொம்ப முக்கியமான வேலை திட்டம் நான் பார்க்குறேன். இது நிறைய இப்போ நீளமில் நாங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். இந்த குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கணும். மகிழ்ச்சி. ஜெய் பீம்.